ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இணையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோவில் பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆனந்த் வியூ சேனல். தமிழ்நாட்டில் பொதிகை மலை காற்றோடும் குற்றால சாரலோடும் பிரம்மாண்டமான கட்டிடங்களோடையும் இருக்கக்கூடிய கோவில் தான் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில். இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோவிலுக்கு இணையாக மதிக்கப்படக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது. இந்த கோவிலோட நுழைவு கோபுரம் மிக பிரம்மாண்டமானதாக இருக்குது. இந்த கோவில் முழுவதுமே தமிழக கட்டடக்கலை அடிப்படையில் தான் கட்டப்பட்ட கோவிலாக இருக்குது. இப்போ நம்ம முன் வாசல் வழியாக உள்ளே நுழைகிறோம். இந்த இடத்துல ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு என்னென்னா, நம்ம இந்த கோவில் நுழைவு வாயிலில் உள்ளே நுழையும் போது நம்மளை வந்து பொதிகை மலை காற்று மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வீசி உள்ளே போ வர நம்மளை அப்படியே வரவேற்கிற வகையில் அமைந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த கோவிலை விட்டு வெளியே வரும்பொழுது பின்னாண்டி பக்கமாக சுழற்சி முறையில் நம்மளை கோவிலை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி இங்கே ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு முற்றிலும் காரணம் அப்போ கட்டிடப்பட்ட அந்த கட்டிடக்கலை தான். ரொம்பவே அனுபவித்து நமக்கு ரொம்பவே ஒரு சிலிர்ப்பூட்டும் அனுபவத்தை தர மாதிரி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் கட்டிடக்கலை எவ்வளவு சிறப்பாக இருந்தது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லலாம். கோவிலோட மூலவராக காசி விஸ்வநாதர் திகழறாரு. அதே நேரம் அம்மனா உலகம்மன் காட்சியளிக்கிறாங்க. கோவிலை பராக்கிரம பாண்டியன் 13ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. இவரோட கனவு கோவிலாக இதை பார்க்கப்படுது. அதாவது தன்னோட கனவில் சிவபெருமானை தோன்றி இந்த இடத்துல தான் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் கட்டினதும் புராண வரலாறுகள் இருக்குது. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம், இந்த கோவிலுக்கு என்னென்ன உடைமையானது அப்படின்றத அந்த காலத்தில் அரசர் வந்து கல்வெட்டு மூலயமா தெளிவாக எழுதி வச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவிலோட சிறப்புகளாக சொல்லணும்னா மாசி மகத்தை சொல்லலாம். மாசி மக திருவிழா வந்து 10 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு. ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 6 கால பூஜைகள் எல்லா சிவன் கோவிலில் நடக்கிற மாதிரி எல்லா வழிபாடுமே இங்கே நடக்கும். தைப்பூசம், பங்குனி உத்திரம், அது மாதிரி எல்லா நாட்களிலும் இங்கே விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறும். தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு இது ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய கோவில்னு சொல்லலாம். இந்த கோவில் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த கோவிலோட தலைவிருட்சம் செண்பக மரம். இந்த கோவில் கட்டும் முன்னாடி இந்த பகுதி எல்லாமே செண்பக மரத்தோட காடுகளாக இருந்ததா சொல்கிறாங்க. இந்த கோவிலோட உயரம் வந்து சுமார் 180 அடி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.